ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்க உணவுகள் அதாவது பத்து உணவுகளை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோங்க உணவுகள் சொல்கிறத விட ஃபோலிக் ஆசிட் எதுதில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது வந்து ஒரு பத்து விஷயத்தை பத்து பொருட்களை பற்றி உங்ககிட்ட சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாமல் ஃபோலிக் ஆசிடை பற்றியும் சொல்ல போறங்க ஃபோலிக் ஆசிட் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோட பேபியோட ஹெல்த் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களை வந்து பிறவி குறைபாடுகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து ஃபோலிக் ஆசிட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஜீரோ டு நைன் மந்த் வந்து கண்டிப்பாக வந்து டாக்டர் வந்து சொல்லுவாங்க நீங்கள் ஃபோலிக் ஆசிட் வந்து சாப்பிடணும் அப்படின்னு ஒரு சில நாடுகள் அது வெளிநாடுகளில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச உடனே உடனே கூட சில பேர் வந்து ஃபோலிக் மாதிரி சாப்பிட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ஃபோலிக் ஆசிட் வந்து நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுகளையும் இருக்கணும் அது நம்ம ஒரு சில பொருட்களில் கூட ஃபோலிக் ஆசிட் வந்து நிறைய இருக்கு அது வந்து நம்மளுக்கு தெரியாமே போயிடுது சோ அப்படியான ஒரு பத்து உணவு வகைகளை பத்தி நம்ம இப்ப சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா பருப்பு வகைகள் ஒரு சில விதமான பருப்பு வகைகள் எல்லாம் வந்து நிறைய ஃபோலிக் ஆசிட் இருக்குங்க அது என்னன்னு பார்க்கலாம் பருப்பு விதைகள் அப்படின்னு என்ன எதை சொல்றோம் அப்படின்னா ஒரு 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 செடியில் இருக்க விதை இல்லை ஒரு பழத்தில் இருக்க விதை தான் வந்து நம்ம பருப்பு வகைகள்னு சொல்கிறோங்க இதில் முக்கியமாக வந்து நான் அதிக அளவில் போ போலிக் ஆசிட் வந்து நிறைய இருக்குங்க உதாரணமா நான் எதை சொல்ல அப்படின்னா பீன்ஸ் அப்படின்றது வந்து போலிக் ஆசிட் நிறைய இருக்குங்க கண்டிப்பாக வந்து பீன்ஸ் வந்து நீங்க பிரெக்னெண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அப்பப்ப வந்து நீங்க பீன்ஸ் சாப்பிடுங்க அவாய்ட் பண்ணவே பண்ணாதீங்க நெக்ஸ்ட் வந்து பட்டாணிங்க அதுவும் முக்கியமாக வந்து பச்சை பட்டாணி வந்து அதிக அளவு போலிக் ஆசிட் இருக்குங்க கண்டிப்பா நீங்க அதை அவாய்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து நம்ம சிலமையிலுக்கு வந்து நிறைய பருப்புகள் வந்து பயன்படுத்துகிறோம் இதில் கூட நிறைய போலிக் ஆசிட்லாம் இருக்குது அதையும் அவாய்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா முட்டைங்க ரெண்டாவது பொருள் வந்து முட்டை முட்டையில் கூட அளவுக்கு அதிகமான வந்து ஒரு ஃபோலிக் ஆசிட் வந்து நிறைய இருக்குங்க ஸோ வந்து நீங்கள் வந்து வாரத்தில் சில நாட்களாவது கண்டிப்பாக வந்து முட்டை வந்து சாப்பாட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பச்சை கீரைகள் உங்களுக்கு நிறைய தெரியும் நிறைய கீரையில் வந்து ஃபோலிக் ஆசிட் இருக்குது அதாவது பசலைக்கீரை அரைக்கீரை சிறுகீரை இது மாதிரி நிறைய கீரை வகையில வந்து ஃபோலிக் ஆசிட் நிறைய இருக்குங்க சோ நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணாம கீரையை கண்டிப்பா எடுத்துங்க அது மட்டும் இல்லாமல் கீரைல வந்து விட்டமின் கே மற்றும் விட்டமின் ஏ வந்து நிறைய இருக்குங்க அது வந்து பா அதாவது பிரெக்னன்ஸ் லேடிஸ் மட்டும் அந்த வயசுல இருக்க பாப்பாக்கு வந்து கண் பார்வை வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு வந்து அது உதவுதுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க கீரை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல டைஜஷன் ஆகும் உங்களுக்கு செரிமான பிரச்சனை வந்து அதிகம் இல்லாம இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்க உங்களோட எடை வந்து வந்து அதிகமா இன்க்ரீஸ் ஆகாம ஒரு மாதிரி கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குங்க நீங்க பிரெக்னன்சி டைம்ல உங்களுக்கு ஏதாச்சும் நோய் வந்து உங்களை வந்து அட்டாக் பண்ணது அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி கீரைகள்லாம் சாப்பிட்டீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் குள்ள இருக்குங்க இப்போது நான்காவது விஷயம் என்ன அப்படின்னா பீட்ரூட் பீட்ரூட் வந்து அதிக அளவு ஒரு டார்க் நேரத்தில் இருக்கிறதால ஸோ அந்த நிறைய பேருக்கு வந்து இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு சில பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து இதில் நிறைய பொட்டாசியம் இருக்கு நிறைய மெக்னீசியம் இருக்கு விட்டமின் சி இருக்கும் ஸோ வந்து கண்டிப்பாக வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து ஃபோலிக் ஆசிட் சாப்பிட்றீங்க அப்படின்னா சாப்பிட்ணும் அப்படி நேச்சுரலாக கண்டிப்பாக வந்து நீங்கள் பீட்ரூட் சாப்பிடுங்க பீட்ரூட் அவாய்ட் பண்ணவே பண்ணாதீங்க ஒரு நாளில் வந்து எவ்வளவு போலிக் ஆசிட் வந்து தேவை அப்படின்னா வந்து முப்பத்தேழு புள்ளி அஞ்சு வந்து பீட்ரூட்ல இருக்குங்க கண்டிப்பா நீங்க மறக்காம பீட்ரூட்லயே முப்பத்தி புள்ளி அஞ்சு சதவீதம் இருக்கு ஃபோலிக் ஆசிட் சோ கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ணவே பண்ணாதீங்க நெக்ஸ்ட் நான்காவது பொருள் என்ன அப்படின்னா வந்து சிட்ரஸ் ஐந்தாவது பழம் என்ன அப்படின்னா சிட்ரஸ் பழங்கள் சிட்ரஸ் பழங்கள் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கோங்க என்னன்னா வந்து ஆரஞ்சு பழத்துல வந்து சிட்ரஸ் நிறைய இருக்கு புளிப்பு தன்மை அப்படி இருக்கிற பழம் வந்து சிட்ரஸ் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது எது எதுல இருக்குன்னா ஆரஞ்சு பழம் வந்து லைட்டா புளிப்பா இருக்குங்க ஸோ வந்து அதுலேயும் சிட்ரஸ் இருக்கு திராட்சை பழம் வந்து லைட்டா புளிப்பா இருக்கும் அதுலேயும் சிட்ரஸ் இருக்கு எலுமிச்சை பழைய பத்தி சொல்ல வேணாம் அதுவும் புளிப்பா ஸோ இது மாதிரி புவை புளிப்பு சுவையில எல்லா பொருட்களையும் வந்து சிட்ரஸ் பழம் வந்து அதிகமாக இருக்கும் இதுலேயும் வந்து ஃபோலிக் ஆசிட் வந்து அதிகமாக ஸோ வந்து ஃபோலிக் ஆசிட் வந்து இந்த மாதிரி உணவுகள்லாம் அதிக அளவு இருக்குது இந்த மாதிரி பழங்களும் சோ கண்டிப்பா நீங்க வந்து கண்டிப்பா சாப்பிடுங்க அதிக அளவு சிட்ரஸ் பழங்கள் நீங்க சாப்பிட்றப்போ உங்களுக்கு வந்து கேன்சர் அப்படின்ற பிரச்சனை வந்து த வர்றதை வந்து தடுக்கலாங்க நெக்ஸ்ட் ஆறாவது பொருள் என்ன அப்படின்னா நட்ஸ் வகைகள் நட்ஸ் கண்டிப்பா நீங்க ப்ரெக்னன்ட்டா இருக்கீங்க அப்படின்னா நட்ஸ் சாப்பிடாம இருக்கவே மாட்டீங்க ஏதாச்சும் ஒரு நட்ஸ் வந்து கண்டிப்பா தான் சாப்பிடுவீங்க சோ வந்து நீங்க பிரெக்னன்ட் டைம்ல உங்களோட வெயிட் விட கூட ஒரு கண்ட்ரோல்ல இருக்கணும் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடாது ஒரு பிரெகனன்ஸ் லேடிஸ்க்கு வந்து கண்டிப்பா வந்து ஒன் டு டென் கேஜி அவங்க ப்ரெக்னென்ட் ஆக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி வந்து நாற்பத்தஞ்சு அதாவது ஃபார்ட்டி ஃபைவ் கேஜி இருந்தாங்கன்னா அவங்க பிரக்னன்சியும் உடைய ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் கேஜி இருக்கணுங்க அந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடாது ஸோ வந்து நீங்கள் நட்ஸ் இது மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெயிட் வந்து எடையை வந்து கரெக்டாக இருக்கும் அதாவது டயட்டில் இருக்கிற மாதிரி இருக்கோங்க நீங்கள் நட்ஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் நிறைய விட்டமின்ஸு நிறைய ப்ரோட்டீன்ஸு நிறைய சத்துக்கள்லாம் வந்து இந்த மாதிரி நட்ஸில் இருக்குங்க ஸோ வந்து உங்களுக்கு உடம்புக்கு தேவையான எல்லா மினரலும் வந்து நட்ஸு கண்டிப்பாக கொடுக்குதுங்க ஸோ வந்து நீங்கள் ஒரு டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸை வந்து அவாய்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க நீங்கள் ப்ரெக்னென்ஸ் லேடியஸ் லேடிஸாக இருந்தீங்களும் சரி ஒரு நாளில் கண்டிப்பாக வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண நடிச்சு சாப்பிட்டீங்க ஃபோலிக் ஆசிட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான சத்து வந்து உங்களுக்கு கிடைக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் வந்து பப்பாளிங்க பப்பாளி வந்து ரொம்ப சீப் ரேட்டில் வந்து நிறைய இடத்துல கிடைக்குங்க ஆனால் அதோட சுவை வந்து நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஃபோலிக் ஆசிட் வந்து அதிக அளவு நிறைஞ்சிருக்குங்க ஸோ வந்து ஒரு கப்பு பப்பாளி பழத்தில் வந்து நிறைய அதாவது ஒன் ஃபார்ட்டி மில்லிகிராம் அளவு நிறைய ஃபோலிக் ஆசிட் இருக்குங்க ஸோ வந்து கண்டிப்பாக நீங்க ஃபோலிக் ஆசிட் மறக்காம சாப்பிடும் அதிகளவு சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக பப்பாளி அவாய்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க கர்ப்பிணி பெண்களுக்கு பப்பாளி சாப்பிட்றது நல்லா நல்லதான் கிட்டதான் நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில் கண்டிப்பா இப்போ பாருங்க கண்டிப்பா நீங்க உங்களுக்கு பிடிக்கல அதாவது சாப்பிடணுமா வேண்டாமான்னு ஒரு டவுட் வந்துருச்சுனாலே அந்த பொருளை கண்டிப்பா சாப்பிடவே சாப்பிடாதீங்க ஸோ வந்து நீங்க ப்ரெக்னென்ஸ் லேடிஸா இல்லைன்னா கண்டிப்பா சாப்பா பப்பாளி சாப்பிடுங்க நைன்த்தா அதாவது ஒன்பதாவது பொருள் என்ன அப்படின்னா முக்கியமான பொருளுங்க வாழைப்பழம் அதாவது வாழைப்பழம் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும் எங்க கிடைக்கும் ஒரு சீப்பான ஒரு ரேட்ல கிடைக்கூடிய பழம் வந்து வாய்ப்பு வாழைப்பழங்க இதுல அதிக அளவான ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்குங்க ஸோ வந்து கண்டிப்பா வந்து எந்த எந்த ஒரு மிடில் கிளாஸாக இருக்கட்டும் ஒரு ஹை கிளாஸாக இருக்கட்டும் எந்த யாராலையுமே வாங்க முடியும் எல்லாரையுமே வாங்கக்கூடிய ஒரு பழம்னா வந்து வாழைப்பழம் மட்டும் வந்தாங்க ஸோ கண்டிப்பாக அது வந்து ஒரு நாளில் தேவையான ஆறு ச பர்சன்டேஜ் வந்து ஃபோலிக் ஆசிட் வந்து நம்மளால் பெற முடியும் வாழைப்பழத்துலேருந்து இதை தவிர வந்து வாழைப்பழத்தில் பொட்டாசியம் இருக்குது மெக்னீஷியம் இருக்கும் வைட்டமின் பி சிக்ஸ் நிறைய இருக்குங்க ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் வாழைப்பழத்தை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணவே பண்ணாதீங்க பத்தாவது பொருள் என்ன அப்படின்னா அவகோடா அதாவது இந்த பழத்தை பத்தி நிறைய சொல்லிட்டாங்க இதில் வந்து நிறைய வெண்ணையோட பிசு பிசுப் இது ரொம்ப ரொம்ப சுவைக்கு வந்து நிறைய நல்லா இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய ஊட்டச்சத்துகள் வந்து அதுல இருக்குங்க அதில் என்ன இருக்கு அப்படின்னா விட்டமின் கே இருக்கு விட்டமின் சி இருக்கு பொட்டாசியம் இருக்கு இதெல்லாம் ரொம்ப அவக்கோடா நிறைய அதிக அளவு இருக்கிறதால இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நிறைய பேருக்கு வந்து ஹார்ட்ல அது இதய நோயெலாம் வராமல் வராம இருக்கிறது வந்து அவகோடா பழம் சாப்பிட்டீங்கன்னா நல்லபடியா பார்த்துக்குங்க லாஸ்ட்டாக வந்து ஹோலிக் ஆசிட் அப்படின்றது ஒரு ஒரு சின்ன வகையான ஊட்டச்சத்து தாங்க ஒரு சின்ன வகையான ஊட்டச்சத்து வகையை சார்ந்தது இது வந்து ஒரு நாளில் உங்க உணவுல நிறைய பொருட்கள்ல இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு பழங்கள் காய்கறிகள் பருப்பு வகைகள் நட்ஸ் பிரித்து பிரித்து நீங்க சாப்பிடும் பொழுது ஒரு முழுமையான அது ஒரு ஒரு ஃபுல்லான ஒரு ஊட்டச்சத்து வந்து உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ வந்து நம்ம மேல சொல்லியிருக்க எல்லா விஷயத்தும் வந்து சாப்பிட முடியும்னா கூட ஒரு குறிப்பிட்ட பொருட்களா வந்து உங்களால கண்டிப்பா சாப்பிடும் அதை அவாய்ட் பண்ணாம கண்டிப்பா சாப்பிடுங்க இதுவும் கர்ப்பிணி பண்ணிங்களா இருந்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பா அவாய்ட் பண்ணாம சாப்பிடும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருங்க கண்டிப்பா லைக் போடுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ சோ மச் பிரெண்ட்